வணக்கம் நம்ம இன்றைக்கி மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம் இதை நான் டைப் ஒன்னாக போடுறேன் நான் வந்து இப்போ சிங்கிள் டிஜிட் தான் நான் போட போகிறேன் சிங்கிள் டிஜிட்டில் நம்ம எப்படி மல்டிப்ளை மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோங்கிறது தான் நான் போட போகிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை த்ரீயால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் தமிழில் பெருக்கல்னு சொல்லுவாங்க த்ரீயால் என்ன பண்ண போகிறேன் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்போ நமக்கு த்ரீ டேபிள் கண்டிப்பாக தெரியணும் மல்டிப்ளை பண்ணுறதை ரெண்டு விதமாக எழுதுவாங்க எப்படி ஒன் பை ஒன்னாகவும் எழுதுவாங்க இப்படியும் எழுதுவாங்க நீங்கள் எப்படி எழுதுனாலும் சரி நம்ம வந்து இங்கே கீழே செகண்டாக இருக்க நம்பரை தான் பார்க்கணும் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வராது இந்த மாதிரி எழுதும்போது நிறைய பேர் கன்ஃப்யூஷன் ஆயிடுறாங்க அதனால் நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் என்ன எதாவது மல்டிப்ளை பண்ண போகிறேன் த்ரீயால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் எப் எப்படி நம்ம ஆடு சப் எல்லாமே லாஸ்ட்லேருந்து போகிறோமோ ஒன் பிளேஸ்லேருந்து போகிறோமோ அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனும் இப்போ நமக்கு இங்கே கீழே ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது இப்போ அடுத்து மேலே என்ன இருக்குது மூணு டிஜிட் இருக்கு அப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் அடுத்து இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் எப்போதுமே லாஸ்ட்லேருந்து தான் போனால் தான் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் நம்பர்லேருந்து தான் போகணும் ஒன் பிளேஸில் அப்போ ஃபஸ்ட்டு சிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட்டு டூவை மல்டிப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஃபோரை மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும்போது டேரெக்டாக போகாமல் ஃபஸ்ட் டைம் போடுறவங்களாக இருந்தால் த்ரீ சிக்ஸ் ஆர் என்னென்னு எழுதிக்கோங்க த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் அடுத்து த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ் அடுத்து த்ரீ ஃபோர் ஜார் டுவெல் இப்போ நான் எழுதிட்டேன்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதை மல்டிப்ளை பண்ணுறோம் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் எயிட்டீன் நமக்கு கிடச்சிருக்கு இது எத்தனை டிஜிட்டாக இருக்குது ரெண்டு டிஜிட் டூ டிஜிட் நம்பர் இது ஒன் டூ டூ டிஜிட் நம்பர் இருக்குது இந்த மாதிரி டூ டிஜிட் நம்பராக இருந்தால் நம்ம அப்படியே டக்குன்னு இங்கே போட்டுறக்கூடாது இதில் லாஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள் லாஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் லாஸ்ட் நம்பருங்கிறது ரொம்ப முக்கியமானது அதை பாருங்கள் இப்போ நான் டூ டிஜிட்டாக இருக்கிற இருக்கிறதுனால நான் இங்கே டைரக்டாக நம்ம எழுதக்கூடாது இதே சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் நம்ம எழுதலாம் இப்போ நான் டூ டிஜிட்டாக இருக்கிறதுனால இப்போ எழுதி இப்போ எயிட்டீன் இப்போ எயிட்டீனில் லாஸ்ட் நம்பர் என்ன எயிட் அதை தான் நம்ம இங்கே போடணும் இப்போ இந்த ஒன்று இருக்குது இப்போ எயிட்டை நம்ம போட்டோம் அதனால ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் இப்போ நம்ம சிக்ஸ் நமக்கு என்ன வந்திருக்கு த்ரீ டூ ஜார் சிக்ஸ் வந்துருக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒன்னையும் சிக்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் இப்போ இதையும் எழுதிட்டோம் இதையும் எழுதிட்டோம் அப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க அடுத்து த்ரீ ஃபோர் ஜார் டுவெல் த்ரீ ஃபோர்ஸால் டுவெல் இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு த்ரீ ஃபோர்ஸால் டுவெல் அப்போ நான் இதை வந்து டேரெக்டாக போட்டுடுறேன் ஏன் அப்படி இப்போ டூ டிஜிட் ஆனால் நான் டேரெக்டாக போட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு மல்டிப்ளை பண்ண நம்பர்ஸ் இல்லை இங்கே பாருங்கள் நம்பர்ஸ் இல்லை அதனால தான் நான் இங்கேயும் எழுதலை இப்போ நான் இன்னொரு சம் போடும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம ஃபஸ்ட்டு எதை மல்டிப்ளை பண்ணோம் இப்போ நம்ம ஃபோரால் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு ஃபோர் சிக்ஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணும் நெக்ஸ்ட்டு ஃபோர் டூவை மல்டிப்ளை பண்ணும் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஃபையை மல்டிப்ளை பண்ணும் அப்போ எழுதிக்கோங்க ஃபோர் சிக்ஸ் ஆர் 4, ஃபோர் ஃபோர் 8, 4, எயிட் ஃபோர் 20, ட்வெண்ட்டி எழுதியாச்சு இப்போ நமக்கு ஃபோர் சிக்ஸ் ஆர் என்ன வந்திருக்கு டொண்ட்டி ஃபோர் டூ டிஜிட்டாக இருக்கும்போது லாஸ்ட் நம்பரை நம்ம இங்கேயே எழுதிட்டு இதை என்ன பண்ணணும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் அடுத்து ஃபோர் டூ ஜார் எயிட் அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் என்ன வரும் டென் வருது பாருங்கள் டூ டிஜிட்டாக இருந்தால் நம்ம டேரக்டாக எழுதக்கூடாது இப்போ என்ன வருது டென் வருது இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்போ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க டென் இப்போ டென்னில் லாஸ்ட்டு டிஜிட் என்ன நமக்கு ஜீரோ அதை தான் இங்கே நம்ம போடணும் இப்போ நான் ஜீரோவை என்ன பண்ணிட்டேன் போட்டுவிட்டேன் அதனால ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டேன் அடுத்து ஃபோர் ஃபைவ்ஸார் நமக்கு என்ன வந்திருக்கு டுவெண்ட்டி அப்போ இந்த டொண்ட்டியும் ஒன்னையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் டுவெண்ட்டி ஒன் இதை நான் டேரக்டாக தூக்கி போட்டுடுறேன் ஏன்னால் நமக்கு அடுத்து நம்பர்ஸ் இல்லை அந்த ஒரு காரணம்தான் இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் சிக்ஸையும் ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர்லேருந்து தான் மல்டிப்ளை பண்ணிட்டு போகணும் சிக்ஸையும் த்ரீயையும் மல்டிப்ளை பண்ணணும் சிக்ஸையும் டூவையும் நம்ம ச மல்டிப்ளை பண்ணணும் இப்போ சிக்ஸ் ஃபோர் சார் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் டேபிள்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியணும் அடுத்து சிக்ஸ் த்ரீ சார் சிக்ஸ் த்ரீ சார் எவ்வளோ எயிட்டீன் அடுத்து சிக்ஸ் டூ சார் சிக்ஸ் டூ சார் டுவெல் இப்போ எழுதியாச்சு இப்போ நமக்கு பாருங்கள் சிக்ஸ் ஃபோர்ஸார் எவ்வளோ வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் டூ டிஜிட்டாக இருக்குது இப்போ லாஸ்ட் நம்பரை நம்ம எழுதணும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன் எழுதுனதுனால நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன் அடுத்து சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் எழுதியிருக்கேன் எயிட்டீன் கூட இந்த டூவை நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணோம் ஆட் பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி வருது இப்போ டொண்டி டூ டிஜிட்டனால நான் சைடில் போய் எழுதியிருக்கேன் டூ டிஜிட்டில் லாஸ்ட் டிஜிட் என்ன ஜீரோ அதனால நான் ஜீரோவே இங்கே போட்டுட்டேன் இப்போ நமக்கு டூ இங்கே இருக்குது சிக்ஸ் டூஸாக டுவெல் இங்கே எழுதியிருக்கேன் இந்த டூவையும் டுவெல்லையும் மல்டிப்ளை பண்ணிணா நம்ம சாரி ஆட் பண்ணால் என்ன ஒரு ஃபோர்டீன் இதை நான் அப்படியே போட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு மல்டிப்ளை பண்ணி நான் எந்த ஒரு நம்பரையும் எழுதலை அதனால் போட்டுட்டேன் இப்போ இன்னும் ஒரே ஒரு சம் நம்ம பார்க்கலாம் டூ த்ரீ ஃபோர் டூ இப்போ டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணும் டூ வையும் ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணும் நெக்ஸ்ட்டு டூ வையும் த்ரீ மல்டிப்ளை பண்ணும் நெக்ஸ்ட்டு டூ வையும் டூ வையும் மல்டிப்ளை பண்ணும் பட் டூ ஃபோர் ஜார் எயிட் எழுதிக்கோங்க சைடு இது உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நான் சைடில் எழுதி சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் டூ த்ரீ ஜார் சிக்ஸ் டூ டூ ஜார் ஃபோர் இப்போ இப்போ எல்லாமே சிங்கிள் டிஜிட் வருது பாருங்கள் உங்களுக்கு அந்த டவுட் வருங்கிறதுக்காக நான் இப்போ சிங்கிள் டிஜிட்டில் போடுறேன் இப்போ டூ ஃபோர் சார் நமக்கு என்ன வந்திருக்கு எயிட் இது சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே எழுதிட்டேன் அடுத்து டூ த்ரீ சார் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் சிக்ஸ் அதுவும் சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது நான் எழுதிட்டேன் அடுத்து டூ டூ சார் என்ன வந்திருக்கு ஃபோர் அப்படியே நம்ம எழுதியாச்சு அவ்வளோதான் ஆன்சர் நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே ஒருத்தவங்க இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வீடியோ மணி வாலான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி பேசிக் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்